வணக்கம் நண்பா. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ டுடே அப்படின்னா அது இந்த ஒரு வீடியோ தான். எஸ், நம்ம விகடனுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் பேட்டி கொடுத்துருந்தப்போ நாளைக்கு அந்த மேகசீனில் ரிலீஸ் ஆக போகிற அந்த ஒரு பிக்சர்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் பிக்சர்ஸ் ஃப்ரம் மாஸ்டர், அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீகோடிங் தான் வந்து இந்த ஒரு வீடியோ நண்பா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் மேகசினோட அந்த கவர் பேஜ், அதில் நம்ம தளபதியோட ஒரு புது ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்க்குறதுக்கு தளபதி வந்து யாரையோ பயங்கரமாக முறைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பீஸ்ட் மோடில் பயங்கர கோபமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டீசரில் இந்த ஒரு சீன் தான் வந்து இதோட ஃப்ரெண்ட் சைடு தளபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பிக்கு. காலேஜ் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம 96 ஜானு தான் வின் பண்ணுறாங்க போல், சாந்தனு தோத்துடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சவுத்தில் ஒட்டி இருக்க சாந்தனு போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிடைக்க சொல்லி தளபதி சொல்லியிருக்காரு போல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கு காரணம் வந்து நம்ம ஜேடி தான், நம்ம மாஸ்டர் தான் சொல்லிட்டு சாந்தனு அவரோட கேங்கை கூட்டு வந்துட்டு பின்னாடி இருந்துட்டு தளபதியை கூப்பிடுற மாதிரி அவரை வந்து ஒம்பு பண்ணுறதுக்காக தளபதி அங்கே நின்று பின்னாடி திரும்பி அந்த போஸ்டர் கிழிக்கிறத பார்த்துட்டு இருக்கப்போ பின்னாடி சாந்தனு கேங் பின்னாடி தளபதியை கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு கோவத்தோட தளபதி பின்னாடி திரும்பி சாந்தனு கேங்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டில்லு தான் இதாக இருக்க முடியும். இந்த பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் அப்புறம் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார் இவங்க மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்கு. ஸோ இந்த பிக் கண்டிப்பாக வந்து அந்த காலேஜில் இருக்கிறது தான். ஏன்னா அந்த செவத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அது ஒரு காலேஜோட செவது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிக்குமே காலேஜ் சம்மந்தமாக இருக்க அந்த டீசரில் காட்டினதாக இருக்கட்டும் அண்ட் சாங்ஸில் வர்றது எல்லாமே வந்து இந்த செவர் வந்து காலேஜில் இருக்கிறதா அப்படின்னு தெளிவாக தெரியுது. அண்ட் இந்த ஒரு சீன் என்ன சீனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீசரில் நம்ம தளபதி வந்து 96 ஜானோ அவங்கள எங்கேயும் இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சீனு, மேபி அது ஏதாவது ஒரு ஃபைட் சீனாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்கள யாரோ உம்பிழுத்துருப்பாங்க போல, ஸோ அதை தட்டி கேட்கறதுக்காக நம்ம தளபதி போகிறாரு. ஸோ அந்த சீன் தான் இந்த ஒரு பிக்கில் இருக்க ஒரு சீனு. இந்த ஒரு பிக்கில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தளபதியை பற்றி யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப அமைதியாக இருப்பார், ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பார். பட் கேமரா ஆன் பண்ணவுடனே கேமரா முன்னாடி அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டி அவராக இவ்வளோ நேரம் வெளியே எப்படி இருந்தார் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார் கேமரா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு சீனை நான் பார்க்குறேன். ஏன்னா தளபதி வந்து இவ்வளோ கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த ஒரு சீனுக்கு முன்னாடியே இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு சீனுக்கு அப்புறமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சடனாக அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸை பாருங்களேன், கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுமோ 100% அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியுது இந்த பிக்குக்கும் அந்த ஒரு பிக்குக்கும். அடுத்த பிக் என்னென்னா அது இதுதான். இந்த ஒரு பிக் வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு சீன் இருக்க போகுது, ஜெயில் ஃபைட் சீனுங்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் மாஸ்டர் படத்துலேருந்து ரிலீஸ் ஆன நிறைய இந்த டீசராக இருக்கட்டும் அண்ட் நிறையா போஸ்டர்ஸ் அண்ட் அந்த அப்டேட் போஸ்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெயில் ஃபைட் சம்மந்தப்பட்ட பிக்கு தான் வந்து எக்கச்சக்கமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷனாக இருக்க போகுது. ஏன்னா இது எல்லா பிக்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து சேம் காஸ்ட்யூம் தான் போட்டிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ஃபைட் சீனுக்கு அப்புறம் இல்லை ஃபைட் சீனுக்கு முன்னாடி நடந்த சீன்ஸ்லாம் தான் இந்த ஒரு பிக்கில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த ஃபைட்டுக்கான ரீசன் என்ன, எதனால ஜெயிலுக்குள்ளே அதுவும் செல்லுக்குள்ளே போய் தளபதி வந்து ஒரு 2-3 பேர் அடிக்கிற அளவுக்கு எப்படி அவருக்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க, எதனால் அவர் ஒரு வேளை போலீஸா இல்லை என்ன ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேபி ட்ரெய்லர் வந்தால் தெரியும். ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து மேபி December 31st அன்னைக்கு ஈவினிங். எப்படி நமக்கு வந்து போன வருஷம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் விட்டாங்களோ அந்த மாதிரி 31st அன்னைக்கு ஈவினிங் நம்ம ட்ரெய்லருக்கான அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தெரியும் இந்த ஒரு சீன் எந்த மாதிரியான ஒரு சீனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் ட்ரெய்லருக்கான ஹோப் இன்னும் சின்னதாக நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ட்ரெய்லரில் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, தளபதி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரிலீஸ் ஆன பிக்லேயே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பிக்கெலாம் இந்த ஒரு பிக்கு தான். தளபதி வந்து ஜூஸ் பிளெண்டர் அந்த மிக்சிக்குள்ளே ஜூஸ் போடுறப்போ தண்ணிக்கு பதிலாக அப்படியே சரக்கு ஊற்றுற மாதிரியான ஒரு ஸ்டில்லு. ஸோ இந்த ஒரு இமேஜை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, வேணும்னே தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எப்போவுமே ஜூஸ் குடிக்கிறப்போ அந்த மாதிரி ஜூஸோடு சேர்த்து தண்ணிக்கு பதிலாக இந்த ஒரு தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் அடிப்பார் போல. ஸோ இது வேறு யாருக்கும் ஜூஸ் போடுறப்போ அவர் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே மறந்து போய் ஜூஸ் ஊற்றுற மாதிரி கூட இருக்கலாம். ஒருவேளை மேபி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்கலாம், அது ஹீரோயினாக கூட இருக்கலாம். ஸோ மறந்து போயிட்டு அவருக்கு எப்படி ஜூஸ் போடுவாரோ அதே மாதிரி இவர் சரக்கு எடுத்து உள்ள ஊற்றுற மாதிரியான சீனாக கூட இருக்கலாம். இல்லை மேபி இவருக்கே கூட ஒரு ஜூஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி அவர் மிக்சிங் பண்ணலாம். ஆனால் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே தான் இவர் ஜூஸ் போடுறாருங்கிறது மட்டும் தெரியவா தெரியுது. பட் இதில் என்ன ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா தளபதியோட வீடு இவ்வளோ நீட்டாக இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க, இவர் ஒரு போதகையின்னு சொல்கிறாங்க. அண்ட் வீடு எப்படி இவ்வளோ பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாருன்ட்டு எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டீசரில் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அவரோட வீட்டிலேருந்து கிளம்பி வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு பில்டிங்கை பார்க்குறப்போ அதோட இன்டீரியர் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது இவர் வீடானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. மேபி ஹீரோயினோட வீடாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவர் ஒரு போதை கை அப்படின்னு சொல்லிட்டு டீசரில் டைலாக் வரப்போ அந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்குது. அண்டு இன்னொன்று குவிட் பண்ணுறா சாங்கில் வர ஸ்டில்ஸ்லேயும் அந்த வீடு வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க்காக இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வீடாக இவ்வளோ இன்டீரியர் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது ஸ்டில் இன்னும் சந்தேகமாக இருக்குது. மேபி அந்த போதைக்கை டைலாக் வரப்போ காட்டுற வீடு அவர் ஜூவினைல் போனதுக்கு அப்புறம் அவர் அங்கே தங்குற ஒரு வீடாக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த பிக்கில் இருக்க வீடு வந்து அவர் காலேஜ் போர்ஷனில் இருக்கப்போ தங்கியிருக்க ஒரு வீடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி படத்தில் பார்க்கலாம். அடுத்த பிக் நம்ம தளபதியும் மாளவிகா மோகனும் இருக்க மாதிரியான ஒரு பிக் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் தளபதி வந்து பியர் ட்ரிம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு பிக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீசரில் காட்டுற அந்த ஜூவினைல் போர்ஷனில் தளபதி சேஞ்ச் ஓவர் ஆகிறார் இல்லையா, குடிக்கிறது நிறுத்திட்டு வந்து அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது இல்லையா, அதுக்கப்புறம் வர ஒரு சீன் தான் இந்த ஒரு சீனு. இவர் ஜூவினல் இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மாளவிகா மோகன் வந்து ஜூவினலுக்கு இவரை பார்க்க வராங்க. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்காக இதை வராங்க போல. ஸோ அப்போ எடுத்த ஒரு பிக் தான் இந்த ஒரு சீனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா தளபதி அந்த ஒரு சீனில் தான் பியர் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மாளவிகா மோகனும் அதுக்கப்புறம் இந்த அந்த கண்ணை பார்த்தாக்க சாங்கில் வந்து அவங்க ஜுவினியலில் இருக்க மாதிரி தளபதி அங்கே நடந்து வர மாதிரியான சில வீடியோஸ் சில இமேஜஸ்லாம் வந்து வரும். ஸோ இந்த ஒரு சீன் வந்து ஜுவினியல் நடக்கிற ஒரு சீன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்த பிக் பார்த்தீங்கன்னா அது இந்த ஒரு பிக் தான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேர் பார்க்குறதுக்கு பயங்கர ராயலான ஒரு சேராக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேரில் உட்காந்துட்டு தளபதி வந்து எய்தாப்பில் இருக்க அந்த ஒரு ஸ்டூலில் கால் வச்சிருக்காரு. ஸோ இவரை பார்க்குற அந்த லுக் எப்படி இருக்குன்னா வில்லனோட கேங்கை பார்த்து இப்படியே ஒரு நக்கலாக சிரிக்கிற மாதிரியான ஒரு பிக்காக தான் இந்த ஒரு பிக் தெரியுது. அண்ட் இந்த ஒரு பிக்கில் தளபதி போட்டிருக்க காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயில் ஃபைட் சீனில் வர அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. ஸோ மேபி ஜெயில் ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் வில்லனை போய் மீட் பண்ணி வில்லனோட கேங்கு அவங்க முன்னாடி நக்கலாக உட்காந்துருக்க மாதிரியான ஒரு சீனாக கூட இருக்கலாம். அண்ட் இதை பார்த்தப்போ எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனது வந்து கேஜிஎஃப் டூவில் அந்த மாதிரி அவங்க டீசர் ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு போஸ்டர் நம்ம ராக்கி பாயும் அதே மாதிரி வந்து பெரிய ஒரு ராயலான ஒரு சேரில் உட்காந்துட்டு எய்தாப்பில் கால் வச்சிருக்க மாதிரியான ஒரு பிக் இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு சீனை எப்போவோ நம்ம தளபதி பண்ணிட்டாருங்க மாஸ்டர் படத்தில். அண்டு இதை பார்க்குறதுக்கு ராக்கி பாய் வந்து பயங்கர நிறைய ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு செட்டப்லாம் வச்சு தான் வந்து வேறு லெவலில் அந்த ஒரு போஸ்டர் இருக்குது. பட் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் தளபதி மட்டும் அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதுவே வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலன் மாஸாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகும். அடுத்து இந்த ஒரு பிக்கு தான் எல்லாத்தையுமே பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட ஒரு பிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தளபதியை நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஒரு பிக்கு. ஜென்ரலாக பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. பட் இந்த ஒரு பிக்கோட ஆக்சுவல் மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தளபதி வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி போஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு பிக்கோட மீனிங் கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ தளபதியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தளபதிக்கும் ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்களை பற்றி பேசுகிறப்போ ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தியேட்டரில் அப்ளாஸ் பயங்கரமாக கிளாப்ஸ் அல்லும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தளபதி வந்து படத்தில் ஒரு வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவார் போல். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டாக நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி மோட்டிவேஷனாக பேசுகிறப்போ நமக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பிளேயர் எம்எஸ் தோனியோ இல்லை விராட் கோலியோ அவங்கள பற்றிலாம் பேசுனாங்கன்னா அந்த ஒரு தியேட்டர் என்விரான்மெண்ட்டை நினச்சி பாருங்களேன். தியேட்டரே சும்மா அதிரப்போது. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்ச இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறப்போ அந்த தியேட்டரோட என்விரான்மெண்ட் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும் நண்பா. அண்ட் இந்த ஒரு பிக்கை பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா இது குட்டி ஸ்டோரி சாங்கோட பிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணியிருப்பீங்க. குட்டி ஸ்டோரி சாங்லேருந்து ஒரு பிக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது நண்பா. ஏன்னா இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன ஒரு பிக்கில் தளபதி வந்து அந்த தட்டை வச்சு ட்ரம்ஸ் போடுற மாதிரியான ஒரு பிக் இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த தட்டை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட்டில் அந்த ட்ரம்ஸ் மாதிரி போடுறாங்க எல்லாருமே. ஸோ குட்டி ஸ்டோரி சாங் ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஒரு பீட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிற ஒரு திங்ஸ் இந்த தட்டு அண்ட் டம்ளர் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் வந்து மியூசிக் வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி ஸ்டோரி சாங் வந்து ஜுவினல் இருக்க ஒரு சாங் தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஜுவினல் சாங் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த ஒரு பிக்கை வச்சு. அண்ட் இதெல்லாம் தான் நண்பா இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த பிக்சர்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்ச அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் நண்பா. ஸோ மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணலாம், நிறைய சஜஷன்ஸ் சொல்லலாம். நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் மேக் பண்ணிருக்கோம் நண்பா. ஸோ கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் பேசலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பா. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை.